ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாய. அன்பான பக்த கோடிகளே, நாம் இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயத்திலிருந்து பல விவரங்களை எல்லாம் கூறி கொண்டு வருகிறோம். முன்னொரு காலத்தில் இமயமலைக்கு நிகரான இந்த மலை பூமியில் அழிந்து விட்டது என்றும், இதிலே ஒரு கங்கையை சிவபெருமான் கிருதாயுகத்திலேயே உண்டாக்கினார் என்றும், அதே கிருதாயுகத்தில் தான் தாழை மரத்தையும் உண்டாக்கினார் என்றும் நாம் பல பற்றி கூறியிருக்கிறோம். இந்த மலை மீது நமக்கு விவரம் தெரியாத காலத்திலேயே கலியுகத்தில் தான் சிவன் கோயில் வந்து கட்டி இந்த மலை மீது பல அரசர்கள் ஆண்டிருக்கிறாங்க, மானியங்கள் கொடுத்துருக்குறாங்கன்னு வந்து நமக்கு தெரியுது. அது சோழ பல்லவ பாண்டிய நாயக்கர் அரசர்களெல்லாம் அதில் சேர்றாங்க. ஆனால் ஒவ்வொரு யாருமே அதில் வந்து கல்வெட்டு வைக்கல. ஆனாலும் அப்படி இருந்தாலும் சோழ அரசனுடைய ஒரு கல்வெட்டு மட்டும் இங்கே மலை மேலே இருக்குது. இப்போ நான் சொல்ல வந்தது, நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கின்ற இடத்துல ஒரு காலத்தில் ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பிரவாகன்னு சொல்லுவாங்க, முதல் அடுக்கு. இதுக்கு மேலே போனோன்னா ரெண்டாவது அடுக்கு. இந்த முதல் அடுக்குலேயே இதை மாதிரி ஒரு வட்ட பாறையில் ஒரு உரல் மாதிரி இருக்குது. இந்த உரலுக்கு உள்ளே போனீங்கன்னா ஒரு 4 அடி 4 இன்ச்சுக்கு உள்ளே இடம் போகுது. ஒரு குச்சி குடிக்கான குச்சி இங்க இது உள்ள பாத்தீங்கன்னா 4 அடிக்க உள்ள போகுது. உள்ள போட்டு பாருங்க, உள்ள போகுது. என்ன அடிக்கும் உள்ள இந்த அளவுக்கு உள்ள போகுது. இது சுற்றி இந்த வருது. இதுக்குள்ள ஒரு சிவலிங்கத்தை வச்சு அரசர்கள் வந்து கோயில் கட்டிக்கிறாங்க. இது மிகப்பெரிய விந்தை. எப்படி அந்த அடிபீடத்தை செய்து இதுக்குள்ள வச்சு அதுக்கு மேலே சிவலிங்கத்தை கட்டினாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த சிவலிங்கத்தை யுத்தம் நடந்த போது இடிச்சிட்டு இருக்காங்க. இதில் பாரு, இது ஆவுடையார்னு சொல்லுவாங்க. இந்த ஆவுடையாரை நீங்கள் பாருங்கள், எப்படி சின்ன பின்னமாக்கி உடச்சி போட்டிருக்காங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் அவருடைய தலையை வெட்டி சர்வநாசம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு கண்ணீர் வர ஒரு சூழ்நிலை. இப்படி சிவனுடைய ஆலயத்தை சர்வநாசம் பண்ணிக்கிறாங்க இந்த எதிரிகள். எதிரிகள்னா வந்து முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம்கள் படையெடுத்து வந்தபோது இதை இப்படி பாழ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த சிவலிங்கம் இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல. இதுதான் சாட்சிகள். இப்படி சர்வநாசமான அந்த இடத்துல தான் இந்த நம்ம தமிழர்கள் சிற்பக்கலையில் மிகவும் சிறந்தவர்கள். உங்களுக்கு சொல்லணுமா, பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் அஸ்திவாரம் இல்லாதையே 236 அடிக்கு சிவன் கோயில் நிற்குதுன்னா, அது மேலே 8 டன் வெயிட் உள்ள ஒரு கல் பார மேலே நிறுத்தி வச்சுக்கிறாங்கன்னா அதனுடைய விஞ்ஞானமே பெருசுன்றாங்க. ஃபவுண்டேஷன் இல்லாத இந்த பெரிய ஸ்டோனியும் தாங்கிக்கிட்டு நிற்குதுன்னா அவருடைய விஞ்ஞானத்துடைய அற்புதத்தை நீங்கள் தெரிஞ்சீங்க. அதே போல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்களில் வந்து அப்படியே அந்த கல்லை தட்டணும்னா அந்த அதில் வந்து சப்தம் வரும். என்ன அது, கேரளாவில் ஒரு கோயில் இருக்குது. அதுபோல் இங்கே விருபக்ஷான்னு ஒரு கோயில் குல்பர்கா பக்கத்தில் இருக்குது. அதில் போயிட்டு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குண்டு 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 குண்டாக அதில் இருக்கும், அந்த ஆடிக்கிட்டு இருக்கும், அதை எடுக்கவே முடியாது. அது எப்படி அதுக்குள்ளே வச்சு இந்த கோயிலை வந்து சிற்ப வேலையை செய்திருப்பாங்க. அதே போல் ஹாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு ஆலயத்திலையும் இருக்கும். இப்போ அந்த அனிமல் இல்லவே இல்லைன்றாங்க. அந்த மிருகம் இல்லை, யாழி யாழி இப்போ அங்கே இல்லை. ஆனால் அது எல்லா கோயிலையும் இருக்குது. அப்படி காம மனிதனுடைய வாழ்க்கையே காமத்தை, அதாவது வந்து காதலை அடிப்படையாக கொண்டது. காமத்தை வென்றால் கடவுளை காணலான்னுங்க. அதனால தான் இந்த மனிதனுடைய காம வரலாறு தான் வந்து கோயிலில் செதுக்கி
ஆணும் பெண்ணும் எப்படி இணைந்திருக்கிறாங்க பல்வேறு வடிவிலையும் செய்திருக்காங்க அதை பார்த்து நமக்கு மோகம் வரணும் ஆசை வரணுன்றதுக்காக இல்லை அதை துறக்கணுன்றதுக்காக தான் இதை மனிதர்கள் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படி சிற்ப வேலையில் சிறந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் அவங்க செய்யாத அற்புதங்கள் இல்லை அப்படி தட்டணும்னா ஏழு இசைகளும் வரும் அப்படி செய்து வச்சுக்கிறாங்க அந்த சிற்ப வேலைப்பாடல் தான் இது வந்து உள்ள ஒரு நாலு இன்ச்சு உள்ள போற இந்த நாலு பக்கமும் ஒரு சிவலிங்கத்தை வச்சு அந்த பீடத்தை எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல அது உள்ள வச்சு இந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணின்னு வச்சுக்கிறாங்க இதுக்கு வந்து வைத்தீஸ்வரன் பேர் வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த கங்கை நதியும் நீங்கள் அப்படிப்பா அந்த கங்கை நதியும் நம்ம இங்கே பார்க்கலாம் இந்த கங்கை தான் இப்போ ஒரு காலத்தில் வெட்ட வெளியில் இருந்தது இது ரிஷி முனிவர்களுக்காக செய்யப்பட்ட இறைவனால் அருளப்பட்ட ஒரு தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா நோய்கள் போவோம் அப்படி சிவன் அருள் பாரிச்சிருக்கான் அது பக்கத்திலே இந்த சிவலிங்கம் இருந்திருக்குது அதனால தான் இது வைத்தீஸ்வரன் வச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த தீர்த்தமும் நோய் நீங்குது அதனால இவருக்கு வைத்தீஸ்வரன் பேர் வச்சாங்க அது சங்கு போல இருக்கிறதுனால சங்கு தீர்த்தன்றோம் ஆனால் சிவபெருமான் இருக்கின்ற புனித திருத்தலன்றதுனால சங்கரன் தீர்த்தமும் பேர் வச்சுக்கிறோம் இதில் ஒரு நாகம் இருந்து எப்பொழுதும் பாதுகாப்பு கொடுத்து வந்தது அப்படிப்பட்ட அந்த புனித இடத்துல இவ்வளோ சர்வநாசம் பண்ணி கோயிலை பாழ் பண்ணிட்டாங்க இந்த பாழ் பண்ண பிறகு இதை எடுத்து யாரும் கட்ட முன்னு வரல இப்படி இருந்த இது ஊருக்கு ஒதுக்கு போகிறோன்றதுனால இங்கே யாரும் மக்கள் வர்றதில்லை நடமாடுறதில்லை ஆனால் இங்கே ஒரு காலத்தில் மரம் செடி கொடிகள் எல்லாம் இருந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு காடு மாதிரி இருந்ததுனால இங்கே வந்து ஓநாய்கள் நாய்கள் நாய்கள்னால் ஃபாக்ஸ் நரிகள் ஓநாய்கள் மற்ற வகையான விலங்குகள் தான் இங்கே இருந்துக்கிட்டு ரொம்ப மனுஷனை இது யாரும் வரமாட்டாங்க ஏன்னா ரெண்டு ஏரிகளுக்கு மத்தியத்தில் இருக்குது பெரும்பாலும் வரமாட்டாங்க அப்படி வந்தாலும் ஒரு அச்சுறுத்தம் ஆனாலும் காமை கேளிக்கைகள் உள்ள சிலர்லாம் வந்து இங்கே கூட தப்பு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு என் காலத்தில் இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஈச்ச மரத்தை பனை மரத்தை குறுத்த அறுத்துன்னு வந்து இதில் போட்டு ஒரு உலக்கையால் இடித்து அந்த சாறு எடுத்துன்னு போயிட்டு கிணத்துல போடுவாங்க கிணறுல போட்டாங்களே என்ன கேட்டிங்கன்னா அது வந்து அதை சாப்பிட்ற மீன்கள் வந்து மயக்கத்தில் மேலே வரும் அந்த மீன்கள்லாம் பிடிச்சி இங்கே சமையல் செய்து செய்யறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க இது நான் கண் கூட கண்டவன் அப்போது நான் ஒரு சாதாரண கிராம பையன் எனக்கு இந்த ஞானம் அறிவு எதுவும் கிடையாது நானும் இதை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறேன் ஏன்னா அப்போ வந்து இந்த ஒரு கோயில் கட்ட போகிறோம் நாம் வந்து நிர்வகிக்க போகிறோன்ற எண்ணம் கூட இருக்க இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நாம் இருந்து பேசுகிறோம் இதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது வந்து கூட்டாஞ்சோறு ஆக்குவாங்க இல்லையா அதுக்கு இதை பயன்படுத்திக்கணும் இதை அடுப்பு வச்சு மேலே வந்து நாலு பக்கம் கல் வச்சு இதில் வந்து அடுப்பு மாதிரி பயன்படுத்துகிற ஆட்களும் இருந்துருக்கிறாங்க அப்படி ஒரு புனிதமான சிவலிங்கத்துக்கு அடிப்பீடத்தை பயன்படுத்தி இருந்திருக்க மக்கள் ஒன்று ஞானமே இல்லாத மக்கள் வாழ்ந்த இந்த பூமியில் சிவபெருமான் மிக அற்புதமான காட்சியை கொடுத்து நம்மெல்லாம் இந்த ஞான பூமியாக இதை மாற்றிருக்கிறான் ஏன்னா மேலே ஒரு கல்வெட்டில் இன்னொரு கல்வெட்டில் சொல்லியிருக்கிறான் இஞ்சிமேடு பெரிய மலை ஏரிக்கரை கீழ் ஏரி மலையடி வாரத்தில் தனியும் அங்கு ஆசைன்றார் இஞ்சிமேடு பெரிய மலை அடிவாரத்தில் தனியும் அங்கு ஆசை அப்படின்றார் அதாவது வந்து நீங்கள் அந்த மலை அடிவாரத்துக்கு போயிட்டு தியானத்தை மேற்கொண்டால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் புத்தனுக்கு எப்படி ஞானோதயம் வந்ததோ அதுபோல் அற்புதமான ஞானோதயம் விளைகின்ற புனித புண்ணிய பூமி ஞான பூமி என்பதை இங்கே கல்வெட்டு சொல்லுதுன்னா அந்த அறிஞர் பெருமக்களும் ஞானிகளும் சித்தர்களும் இதை ஆய்வு செய்து தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மலையே மிகவும் புனிதமான பூமி ஞானத்தை தருகின்ற பூமி நம்மையெல்லாம் துறவரத்தில் கொண்டு வந்து இகபர சுகத்திலிருந்து விடுதலை பெற்று மோட்சத்தை அடைவதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலத்திற்கு நீங்களும் வாருங்கள் தியானத்தை செய்யுங்கள் இறைவனை சதா நினையுங்கள் அவன் பேரொருளும் திருவருளும் குருவருளும் தந்து நமக்கு மரண விழா பெருவாழ்வை அளிப்பான் அதற்கு தயாராகுங்கள் என்று கூறுகின்ற அதே நேரத்தில் இந்த திருக்கோயில் இப்போ பார்த்தீங்க இவ்வளோ சின்ன பின்னமாக்கி வச்சுக்கிறாங்க இதுக்கு உதவியும் தேவைப்படுது இல்லையா இந்த உதவியை நீங்கள் சொல்லுங்கள் இதே சிற்பியை அழைத்து வந்து இதை மறுபடியும் அதே மாதிரி பீடம் செய்து இங்கே ஒரு சிவலிங்கத்தை ஏற்படுத்தி மக்கள் வந்து வழிபடுகின்ற நம்முடைய பாரம்பரியத்தை ஆரம்பிப்போம் அதற்கு நீங்களும் உதவி செய்யுங்கள் மோட்சத்தை அடையுங்கள் என்று
உங்களை அழைக்கிறேன், இந்த திருக்கோயிலுக்கு வந்து பாருங்கள், இறை ஞானத்தை பெறுங்கள் என்று உங்களுக்கு வாழ்த்துகிறேன். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா.